காட்டை உருவாக்குனாலும் மட்டும்தான் நம்ம தண்ணி இல்லாமல் சமாளிக்க முடியுங்க. எந்த கிராப்பாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, ஆலமரத்துலேயே தோப்பாக உருவாக்குனாலுமே ஒரே வகையான மரமாக வச்சா அந்த மரம் போயிருமுங்க. இந்த மரத்தில் வந்துங்க பலாமரம் மாமரமெல்லாம் காய்க்கும் போதும் வருமானம், காய்ச்சி அது முதிர்ந்து முடித்ததுக்கப்புறமா அந்த மரமெல்லாம் வந்து நல்ல விலைக்கு போகுமுங்க. பசுமை விவசாய உலகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். நம்ம இதனால் வரையும் எத்தனையோ ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, பண்ணை ரிலேட்டட் வீடியோ ரொம்ப அதிகமாக போட்டிருப்போம். விவசாயம் சம்மந்தப்பட்டது, காடு சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்போம். அதுவும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிது. அதற்கு தகுந்த ஒரு சரியான ஆட்களை தான் வந்து நான் தேர்ந்தெடுத்து வீடியோவை எடுக்கலான்ட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம கூட இருக்கிறவர் பார்த்துட்டிங்கன்னா உணவு காடு ஸ்பெஷலிஸ்ட் மோகன் ராஜ் அவர்கள். இவர்கள்ட்ட பார்த்துட்டிங்கன்னா வந்து நாட்டு மரம் எல்லாமே இருக்குது, நர்சரி வச்சுருக்காங்க. ஸோ இவர்கிட்ட வந்து உணவு காடோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி நம்ம கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உணவு காடு ஏன் தேவை, அதுக்காக சார் என்னென்னலாம் பண்ணுறாரு, அதில் வந்து என்ன எப்படிலாம் வருமானம் பார்க்கலாம், இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கமுங்க சார். உங்களை பற்றின அறிமுகம் சொல்லுங்கள், அப்படி உங்களை அட்ரஸ் எல்லாமே சொல்லுங்கள். என் பேர் மோகன் ராஜுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கருமத்தம்பட்டி பக்கத்தில் எலச்சிவாளை எங்களோட கிராமம். நான் வந்து நாட்டு மரத்தில் நர்சரி வச்சுருக்கிறேன். நாட்டு மரம்னா நாட்டு பழமரங்கள் மட்டும், பழமரங்கள் அதிகமாக இருக்குது. வேறு இந்த டிம்பர் மரங்கள் வந்து ஒன்று ரெண்டு இருக்குங்க, நம்ம வாகை அந்த மாதிரி மரங்கள். அது வந்து எந்த நர்சரியிலையுமே போடாத மரங்களை நான் போட்டு கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு நாட்டு பழமரம் வேணும்னா தொடர்பு கொண்டீங்கனா கிடைக்குங்க. நாங்கள் வந்து பல இடங்களுக்கு போய் நேரடியாக உணவு காடு உருவாக்கி கொடுத்துருக்குறோம். நம்மக்கிட்ட மரக்கன்று எடுத்து கொண்டு போய் நிறைய பேர் அந்த மாதிரி உணவு காடு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சார் இப்போ உணவு காடு ஏன் உருவாக்கணும், அதில் எப்படி வந்து வருமானம் பெறுறது? ஏன்னா இப்போ நாட்டு மரங்களை வச்சு நம்ம உணவு காடு உருவாக்கணும்னா நாட்டு மரம் வந்து ஈல்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வருஷங்கள் ஆகும் மரத்தை பொறுத்து. ஆனால் வருஷ கணக்கில் தான் வந்து கழிச்சு தான் ஈல்டு எடுக்க முடியும். அதுவரை விவசாயிங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுறது? அதாவது வந்துங்க இது எல்லாத்துக்குமே ஒத்து வருமானு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நாட்டு மரத்தை வச்சியா உணவு காடு உருவாக்கணும்னாங்க, ஹைபிரிட் மரம் ஒட்டு மரமெல்லாம் அதுக்கு செட் ஆகாது. நம்ம வந்து குறிப்பிட்ட காலம்தான் தண்ணியே கொடுப்போம். அதுக்கப்புறம் அது தண்ணி இல்லாமையே வரணுங்க. ஓகே. தண்ணி இல்லாமையே வரணும்னா நாட்டு மரத்தினால தான் முடியும். அந்த உணவு காடு அப்படின்னா ஒரு காட்டில் இருந்து இப்போ வந்து நம்ம பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எத்தனை அறுவடை பண்ணுறாங்க, தேன் கிழங்கு பூவு காய் கனி அந்த மூலிகை அதுதான் உணவு காடுங்க. மொத்தத்தில் காட்டு உருவாக்குறோம், அதுக்குள்ளேருந்து நிறைய வருமுங்க, வந்துகிட்டே இருக்குது. சிறு குறு விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தேவையான பழமரங்களையாவது நட்டு வச்சுக்கணும். ஓகே சார். சார் இப்போ வந்து காடு உருவாக்கம் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னென்ன மரங்கள்லாம் உங்கள் வீட்டு இருக்குது, என்னென்ன மரத்தை வந்து நீங்கள் உணவு காடுக்கு அதிக லாபம் தரும்னு நீங்கள் சொல்கிறீங்க பழமரங்களில்? லாபம் தரும் அப்படிங்கிறதுல விடங்க, அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிறதுங்க. மாமரம் வந்தால் மாமரம் உணவு காட்டில் வந்து எல்லா பழமரமும் வந்துடுங்க. எல்லா பழமரம் வரப்போ மாம்பழம் வரும்போது, மா சீசன் வரும்போது மாம்பழம் வரும், பலாப்பழம் வரும், கொய்யா வரும், மாதுளை வரும், சப்போட்டா வரும், கொழுமிச்சை, நாரத்தை, எலுமிச்சை, கொடுக்காப்புளியும் கூட இருக்குதுங்க. கொடுக்காப்புளி இதையெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டோம். கொடுக்காப்புளி வந்து இப்போ காஷ்மீர் ஆப்பிளில் விட கொடுக்காப்புளி எச்சு வில தானுங்க. ஆமாம். காஷ்மீர் ஆப்பிள் வந்து 150-200 ரூபாய்க்கு போகும், கொடுக்காப்புளி 300 ரூபாய்க்கு போகும். அப்போ இதனுடைய தேவைகள் அதுக்குமே அதிகமாகிட்டு இருக்குதுங்க. காட்டை உருவாக்குனாலும் மட்டும்தான் நம்ம தண்ணி இல்லாமல் சமாளிக்க முடியுங்க. ஒரே கிராப்பாக போடும்போது இப்போ கொய்யா, இப்போது நீங்களே அதாவதுங்க 10 டன்னு 15 டன்னு 20 டன்னு எல்லாம் வந்து ஹைப்ரிட் கொய்யா பழத்தில் வருது. ஆனால் அது சும்மா வராது இல்லைங்க, தண்ணி அந்தளவுக்கு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணுங்க. இல்லை தண்ணி கொடுக்கணுங்க, அந்தளவுக்கு உரம் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் அதிகம். இது காட்டுக்குள்ளேருந்து அறுவடை பண்ணுற மாதிரி தானுங்க. நம்ம கான்செப்டே வந்து வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் அறுவடை. சார் இப்போ வந்து பருவநிலை மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது, அதுக்கு வந்து இந்த மாதிரியான உணவு காடு எந்த அளவுக்கு பயன்படும்? இல்லை வேறு வழியே இல்லைங்க, மரத்தை வர பருவநிலை வந்து ரொம்ப மாறி இருக்குதுங்க. நம்மளதே துவர போட்டிருக்குது, இப்போ பூக்குதுங்க, இப்போ பூத்தது காயாகாது. ஓகே. அதானுங்க தொடர் மழை, இது பருவநிலை மாற்றம், இதில் வந்து எது தப்பிக்கும்னு எனக்கும் தெரியலைங்க. இது வந்து ஒரு மாதிரி செட் ஆகுதுங்க, ஒன்று இப்படி தான் செட் ஆக மாற்றம் இருக்குது. ஓகே. அதில் எதெது வருதோ நம்ம ட்ரையல் கொஞ்சம் பார்க்கணுங்க. ஒரு 70% புதுசு புதுசாக இந்த மரங்கள் நடும்போது, பழமரம் நடும்போது நம்ம மண்ணுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு ஒரு 70% செட் ஆகுங்க, 30% போகு. ஓகே. அப்போ எது சூட் ஆகுதோ அதை அப்படியே பிக்கப் பண்ணி காடு உருவாக்கலாமுங்க. சார் உங்களோட உணவு காடு வளர்ப்பு முறையை பற்றி சொல்லுங்கள். உணவு காடு நான் வந்துங்க பின்னாடி வந்து ஹெச்டி லைன் போகுது, இங்கே பெரிய மரத்தை நட முடியலைங்க. இங்கே வாழை பப்பாளி இதுக்குள்ள ஒவ்வொரு வெவ்வேறு பழமரம் கொஞ்சம் இதுக்கு மாதிரி இந்த மூலிகை இதுக்கு தான் நட்டு வச்சுருக்கிறேனுங்க. உணவு காடுனாவே வந்து பெரிய மரத்தை நட்டுத்து உருவாக்கணுமுங்க. ஓகே. நாவல், அத்தி, இலுப்பை, மாமரம், பலாமரம்,
இதுக்கெல்லாம் பெரிய மரம், அப்புறம் நெல்லிக்காய் அந்த மாதிரி நடுத்தரமான மரங்கள் அதுவும் இருக்கணுங்க. அப்புறம் குறுமரங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டா சீதா, முள் சீதா, இந்த ராமர் சீதா, மாதுளை, கொய்யாவே நடுத்தர வரத்தில் தான் வருங்க. இந்த மாதிரி மரத்தை நட்டு காட்டு உருவாக்கிடலாங்க. சார், இப்போ வந்து செயற்கை உரம் போட்டு உருவாக்குறக்கும் இதே வந்து இயற்கை உரம் போட்டு உருவாக்குறக்கும் என்ன வித்தியாசம் உணவு? அதாவது நாட்டு மரத்தை பொறுத்த வரைக்குங்க, இது நாட்டு மாடு நாட்டுக்கோழி மாதிரி, நாட்டுக்கோழி கொண்டு போய் என்னதான் வந்து எதைத்தான் தீவனத்தை கொடு, ஹைப்ரிட் இந்த பிராய்லர் கோழி கொடுக்குற தீவனத்தை கொடுத்தாலுமே வந்து அது சீக்கிரம் வளராது. ஜெர்சி மாட்டுக்கு போடுற புண்ணாக்கு அந்த தீவனங்களை போட்டாலும் நாட்டு மாடு 15 லிட்டர்லாம் கறக்காதுங்க, இன்னும் ஒரு அரைப்படி சேர்ந்து கறக்கு. அதே மாதிரி தான் இது வச்சு விட்டால் வர்றத அறுவடை பண்ணி விற்றுக்கலாங்க. சார், இப்போ உங்கள் உணவு காட்டில் என்னென்ன மரங்கள்லாம் வச்சுருக்கீங்க? நம்மளுக்கு வந்து தகவல் கொடுங்க. இல்லைங்க, நம்ம மரம்னு பார்த்ததுன்னா ஒரு அத்திமரம் இருக்குங்க, அது போக சின்ன சின்ன விதையெல்லாம் போட்டு முளைச்சிருக்குது. முக்கியமாக வந்து வாழை பப்பாளிங்க, 50 வாழை 50 பப்பாளி வச்சுருக்கிறேன். இந்த 50 வாழை 50 பப்பாளி எதுக்கு வச்சேன்னா என்னோடய உணவு தேவைக்குங்க. பழம் சாப்பிடணும்னு அப்படின்னு முடியுன்னு இதுதானே. பப்பாளி ஒரு 7-8 மாதத்தில் வந்துடும், வாழை 1 வருஷத்தில் வந்துடுமுங்க. பின்னாடி இந்த வாழையெல்லாம் ஈனி நிற்கிது பாருங்க, ஈன இருக்குது. இந்த பப்பாளி நம்ம பழம் சாப்பிடணும் இல்லைங்க, பழம் சாப்பிடணும். இப்போ ஹைப்ரிட்டுக்கு நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. விவசாயிகளுடைய கோணத்திலிருந்து பார்த்தா பண்ணலாம், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. அவங்களும் 2 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஹைப்ரிட்டுக்கு போய்க்கலாங்க. ஆனால் ஹைப்ரிட்டுக்கு போட்டால் அதுக்கு முட்டு வலி அதிகம், பராமரிப்பு அதிகம், நோய் அதிகம், இதெல்லாம் இத்தனை சிக்கல் இருக்குதுங்க. உணவு காட்டுக்கு வந்து ஹைப்ரிட் செட் ஆகாது. அதானுங்க, அப்புறம் நாட்டு பழம் சாப்பிட்டாத்தேனுங்க சத்து. இப்போ வந்து தமிழக மக்களினுடைய பழ நுகர்வு ஒரு நாள் ஒன்றுக்கு நான் எப்போவோ படித்ததுங்க, இதெல்லாம் இப்போ இல்லை 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போவே வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 5000 டன் பழம் சாப்பிட்ருக்குறோம். 5000 டன் பழத்தை சாப்பிட்டுமே இப்படி ரத்த சோகை வந்து நிறைய பிரச்சனை வந்து கிடக்குது. பழம்ங்கிறது வந்து மெடிசனுங்க, மருந்து அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவ்வளோ மெடிசனை சாப்பிட்டே இப்படி ஆனோம்னா அப்புறம் பிராய்லருக்கு இந்த ஹைப்ரிட் பழத்தில் என்ன சத்து இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. உங்களோட உணவு காட்டில் வந்து எப்படி வந்து வருமானம் ஈட்டி வரீங்க? இல்லை, இது என்னோடய தேவைக்கு தானுங்க. இது பப்பாளி வந்துங்க எனக்கு போக மிச்சம் இருக்கிறத வந்து இங்கே ஒரு கடையில் கொடுத்துருவணுங்க, கருமத்தும்பட்டியில் கிலோ 20 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. வாழைப்பழம் இங்கேயே வாங்கிக்குவாங்க, சொல்லி வச்சு வாங்கிக்குவாங்க. எனக்கு என்ன, நாங்களே வந்து 2 ஃபேமிலி இருக்கிறோம், அப்புறம் பாப்பாங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதனால் சரியாக போயிடுது. கொஞ்சம் கொடுப்போமுங்க, காய் ஒன்று 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாய்க்குள்ளே அப்படியே தெரிஞ்சவங்களுக்கு தானே கொடுக்குறோமுங்க, அப்படியே கொடுத்துட்றதானுங்க. எப்படியும் 100-150 காய் வருங்க. இது பூரா தேன் வாழை தான் நட்டுருக்குது. ஓகே சார், இப்போ உங்களோட பப்பாளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரம் வித்தியாசமாக இருந்தது, ஒயலட் கலரில் இருந்தது, அதாவது ஊதா நிறத்தில். ஆமாங்க. அது என்ன மாதிரியான மரம் அது வந்து நம்ம நாட்டிலேயே, அது வந்து எந்த ஊர் பூர்வீகமாக கொண்ட நாட்டுறாங்க? இல்லைங்க, பப்பாளியே வந்து இந்தியா பூர்வீகம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து 1000 கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துடுது. நான் சின்ன பையனாக இருந்து பார்க்கும்போது எல்லா பக்கமுமே இந்த ரோட்டோரம், பள்ளம், குப்பங்குழி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ஊதா கலர் குழலில் தான் முளைக்குங்க. இதுக்கு வந்து நோய் வராதுங்க, இது வறட்சியிலேயே வந்து காய்க்குமுங்க. ஆனால் வந்து அதிகம் காய்க்காது, இது ஒரு நாட்டு ரகம் தான். அப்போ இந்த ரகத்தையே நம்ம விட்டுட்டோம்னா இது நம்ம காய்க்கிறது இல்லையில்லைங்க. நாட்டு ரகத்துலேயே ரொம்ப குறைவாக காய்க்கிறதுன்னு இந்த சித்துவடை கோழி மாதிரி 3/4 கிலோ தான் வரும்னா அப்புறம் அதை யார் வளர்த்துவாங்க? இல்லை அளவாக காய்ச்சாலும் பரவாயில்ல, இந்த ரகமெல்லாம் வந்து அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக இதுலேயுமே ஒவ்வொரு மரம் நட்டு வச்சுருக்குறேங்க. ஏன்னா நம்ம எல்லாமே அப்படித்தான் விட்டோம், ஒன்லி ஈல்டு ஈல்டுன்னு சொல்லி ஈல்டு தராத நல்ல மருத்துவ குணம் இருக்கிற நிறைய விஷயத்தை விட்டுட்டோம். அதனால் நம்ம சாப்பிட்றதுக்காக நட்டு வச்சுருக்குதுங்க இந்த ஊதா கலர் பப்பாளி. சார், நீங்கள் மரம் நடும் முறையை பற்றி சொல்லுங்கள். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து மரத்துக்கு நடுவில் வந்து ஒரு குழி வெட்டி விட்டுருக்கீங்க, அப்புறம் வந்து மரத்துக்கு மரம் நல்லா அளவு விட்டுருக்கீங்க. ஒரு மரம் வாழை மரம் இருந்ததுன்னா ஒரு பப்பாளி இருக்குது, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வச்சதுக்கான காரணம் என்ன? இல்லை அதுதானுங்க, ஒரே வகையான எந்த கிராப்பாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, ஆலமரத்துலேயே தோப்பாக உருவாக்குனாலுமே ஒரே வகையான மரமாக வச்சா அந்த மரம் போயிருமுங்க. காடுங்கிறத வந்து பல்வேறு வகையான மரத்தை வச்சு தானே உருவாக்கணுமுங்க. நான் வந்து இங்கே வாழை, பப்பாளி, அது போக ஒரு இது மஞ்சள் போட்டிருக்கிறேனுங்க, அது ஒரு 20-30 கிலோ ஆகு, அது வீட்டு தேவைக்காக. தட்டப்பயிர் ஊனி விட்டு இதுக்குள்ளே நிறைய போட்டுனுங்க, நம்ம பரமேசுகிட்ட விதையை வாங்கி அது நல்லா வரல. நான் போட்டதுக்குமே மழை வேஞ்சதுக்கு செட் ஆகலைங்க. நான் ஆடி மாதமே போட்டு அப்போ ஒரு மழை வேஞ்சது, அதுக்கப்புறம் மழையே பெய்யல. நான் வந்து தண்ணியே கொடுக்குமான்னுங்க. ஓகே. ஏன்னா வந்து தண்ணிங்கிற சொத்து நீ அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது நம்ம இருக்கு. தண்ணி எனக்கு ரொம்ப அங்கலாப்படுவணுங்க. தண்ணியே இருந்தாலும் இந்த மரத்துக்கெல்லாம் அளவாக கொடுப்பேன், காஞ்சிட்டு தான் இருக்கணும். அதுலேயே எவ்வளோ 4 சீப் வந்தாலும் சரி அப்படித்தான் எடுத்துக்கணுங்க. மரம் காயிரமாக இருந்தால் மட்டும்தான் தண்ணியை கொடுப்பீங்களா? ஆ, மரம் காயிரமாக இருந்தால் லேசாக வாட்ட மரம் வேணுமுங்க, அப்படித்தான் கொடுக்கணுமுங்க. மனுஷனுக்குமே சோறு அப்படித்தானே, பசியாக தானே சாப்பிட சொல்கிறாங்க. பசிக்காமல் சாப்பிட்டா நம்மளுக்கும் நோவு தான், அப்புறம் அதுக்கும் நோவு வருங்க. சார், இப்போ வந்து இதில் வந்து நோய் எப்படி கட்டுப்படுது இந்த உணவு காட்டு? நோயே இங்கே வராதுங்க,
அப்படியே வந்தால் விட்டுருவணுங்க. ஒரு செடி ரெண்டு செடி போனாலும் சரி, இந்த பப்பாளி மரம் போகுது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடுத்துங்க, அப்புறம் விட்டுருவணுங்க, அவ்வளோதான், அது போயிட வேண்டியதுதான். ஆமாங்க, இந்த வெள்ளையெல்லாம் வருது பாருங்க, இந்த வெள்ளைக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, அதுக்கு மேலே இதுக்கிட்ட திறமை இருந்தால் வந்துக்க வேண்டியது தான். ஏன்னா அதுக்கு நோய் வந்து அதை நம்ம காப்பாற்றி அதை எடுத்து சாப்பிட்டு அதை நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல. ஓகே, எது தாக்கு பிடிச்சி வருதோ அதுதான் இருக்குங்க. வலுத்தவை வாழும் இயற்கையின் நியதியாக அதுதானுங்க. ஆனால் இந்த பருவநிலை மாற்றத்தில் நிறையா தாவரங்கள் முடியமாட்டாத்தே இருக்குது, அது என்னென்ன போகும்னு தெரியலைங்க. சார், மண்ணை வந்து எப்படி வந்து நீங்கள் பக்குவப்படுத்துனீங்க? மண்ணை வந்து மூடாக்கே தானுங்க. இந்த வாழை பப்பாளி நட்டுருக்கிற இடத்துல நான் எருகூட போடல. இங்கே வந்து நிறைய நாங்கள் அந்த பக்கம் சித்தப்பா காட்டில் 10-300 மரம் இருக்குதுங்க. வேம்பு, புங்கன், வாகை இந்த மாதிரி மரமெல்லாம் இருக்குதுங்க. இந்த இலையுதிர் காலத்தில் ஃபுல்லாக இலை உழுகு, அதில் வந்து அங்கே கோன் சாக்கில் வலித்து இங்கே கொண்டு வந்து ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக மூடியிருந்தனுங்க. அப்போ எனக்கு வந்து பெரிய மரம் இருக்கிறதுனால இலை மூடாக கிடைக்கல. ஓகே, நம்ம உணவு காடு உருவாக்கும் போது இந்த மாதிரி பல்வேறு வகையான பெரிய மரத்தை வச்சு உருவாக்கும் போது அந்த இலை உளுந்து அதே உரமாகிக்குங்க. நம்ம உரமே போட தேவையில்லைங்க, அறுவடை மட்டும் பண்ணிக்கலாம். சார், இப்போ நீங்கள் வந்து உங்களோட தேவைக்காக உணவு காடு உருவாக்கியிருக்கீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா உணவு காடில் வந்து எப்படிலாம் உருவாக்கலாம், எந்தெந்த வகையில் உருவாக்கலாம், எந்தெந்த மண்ணுக்கு எந்தெந்த மாதிரி உருவாக்கலாம்? இல்லை, மண் வந்து பலாமரம் மாமரம் தான் நிறையா பக்கம் வராதுங்க, அது போட்டு பார்க்கலாம். அதேனுங்க, முதல் வந்து எல்லா மரத்தையும் வச்சு பார்க்கலாங்க, வர்றதை அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல மா வராது, மா பலா வந்து நிறையா மண்ணுக்கு வர்றது இல்லைங்க, நல்ல செம்மண் பூமி அப்படி இருந்தால் தான் வருது. கன்றுகளை உற்பத்தி பண்ணியும் வைக்கலாங்க, கன்று விலைக்கு வாங்கியும் வைக்கலாம், நம்மளே கன்று உற்பத்தி பண்ணியும் வைக்கலாங்க. விதை கிடச்சா முளைக்கி வச்சு எடுத்தும் நட்டுக்கலாம், நேரடியாக விதையும் போடலாம். இதெல்லாம் வந்து நான் இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து போட்டே வர்றேன், விதையை முளைக்கி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக போடுவேன், அது பார்த்துக்கலாங்க. விதை போட்டு இங்கே நிறையா முளைக்கி வச்சுருக்குறேங்க. அந்தந்த இடத்துல விதை ஊனிட்டு போயிடலாம். சொட்டு நீர் பாசனம் வந்து ஆரம்பத்தில் அமைச்சு தான் ஆகணுமுங்க, ஏன்னா வந்து அதுதான் தண்ணி குறைவாக பிடிக்கி வாய்க்கால் லூட்டு கட்டினா தண்ணி அதிகம் தேவைப்படுமுங்க. நான் அதான் மறுபடியும் சொல்கிறேனுங்கள, தண்ணியை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்க, அது ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு உண்டான சொத்து. அப்போது விதைகளை போட்டும் உருவாக்கலாங்க. இந்த உணவு காட்டுக்குள்ளே எல்லாமே கொண்டு வந்துடலாங்க. ஆடு மாடும் கூட விட்டுக்கலாம். மாடு கோழி இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பும் அது பயன்படு. இந்த நம்ம வணிக மரங்கள் எல்லாம் நடும்போது அது தீவன பயிர்களாக அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு தீவனம் கிடச்சிக்கமில்லங்க. அந்த தீவனமாக வெயில் காலத்துலையெல்லாம் இப்போ கொடுக்கா புளி மரம் இருந்தால் ஆட்டுக்கு வெட்டி போடலாம், வாகை வெட்டி போடலாம், அந்த மாதிரி மரங்களையும் நட்டுக்கிறது தானுங்க. அந்த மாதிரி உருவாக்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோதாக இருக்குதோ அதை அவங்கவுங்களுக்கு தோதுபடுற மாதிரி உருவாக்கிக்கலாமுங்க. இப்போ நீங்கள் உருவாக்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வாழை மரம், பப்பாளி, இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இப்போ என்ன தான் கொண்டு காடு வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டாலும் தண்ணி வந்து ரெகுலராக வந்து எத்தனை வருஷம் ஆனால் விட்டுட்டே தானே இருக்கணும். ஆமாங்க, இதுக்கு வந்து தண்ணி விட்டாதான் ஆகணுமுங்க. அதனால தான் பெரிய மரத்தை வைக்க சொல்கிறேனுங்க. பெரிய மரத்தை வச்சு கொண்டு வந்துடலாம். அத்தியெல்லாம் வந்து நான் வேறு இடத்துல வந்து எடுத்து மதிப்பு கூட்டிகிட்ருக்கிறேன், அதையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த பூமிக்கு வந்து மூலாதாரம் மரங்கள் தான். மரங்கள் இல்லாமல் எல்லாத்தையுமே சொட்டையாகவே வச்சு விவசாயம் பண்ணுறதுங்கிறது எப்படின்னு தெரியல. இன்றைக்கே மோசமான சூழ்நிலை இருக்குது. இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து 99 விழுக்காடு நிலத்தடி நீர் வந்து பயன்படுத்துறதுக்குன்னா குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, விவசாயத்துக்கே பயன்படுத்த முடியுமாங்கிற மாதிரி போயிடுது, ரொம்ப கெட்டு போச்சுங்க. இந்த பப்பாளிலேயே பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போது சாப்பிட்ட டேஸ்ட்டு வர்றதில்லை, ஆனால் அதே வித்து இப்போ இருக்குது, அதே ரகமெல்லாம் இருக்குதுங்க, அந்த சுவை வந்து வர்றதில்லை. அதுக்கு காரணம் தண்ணி கெட்டு போச்சு, மண் கெட்டு போச்சு. இதை மீட்டு கொண்டு வரணும்னா மரத்தவிர எனக்கு வேறு வழி தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அப்போது அந்த காடுகள் உருவாக்குற தவிர வேறு வழி இல்லைங்க. அது பல மரமாக வச்சு உருவாக்குனா வருவாயோடு வந்துட்டுருக்கு, ஏன்னா பயன்படாத மரமாக இருந்ததுன்னா வெட்டி எரிஞ்சிருவாங்க, அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது பயன்பாடோடு இருக்கோன்னு. பல மரத்தை வைக்கும்போது பல மரம் காய்க்க, நாட்டு மரத்தில் வந்துங்க பலாமரம் மாமரமெல்லாம் காய்க்கும் போதும் வருமானம், காய்ச்சி அது முதிர்ந்து முடித்ததுக்கப்புறமா அந்த மரமெல்லாம் வந்து நல்ல விலைக்கு போகுமுங்க. டிம்பர் யூஸ்க்கு ஃபர்னிச்சர் செய்கிறக்கெல்லாம் மாமரம் பலாமரமெல்லாம் நல்லது, நாவல்லையும் செய்கிறாங்க, கொடுக்காப்புளியில் கூட செய்கிறாங்க, எல்லா மரத்துலையும் செய்கிறாங்க. அதனால் நம்ம கான்செப்ட் என்னென்னா வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் மறுவடைங்க. எல்லாருமே காடுகளை உருவாக்கி அடுத்தடுத்த தலைமுறைக்கு, ஏன்னா நல்ல உணவு, காற்று, தண்ணி இதெல்லாம் வேணும்னா மரத்தவர் வேறு வழி இல்லை, காடுகள் உருவாக்கி கொடுத்துட்டு போவோமுங்க. சார், இப்போ நாட்டு பப்பாளிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பயிரிட்டு சாகுபடி பண்ணி நம்ம வருமானம் பெறுறதுக்கும், இதுவே வந்து ஹைப்ரிட் அதுக்கப்புறம் வந்து அந்த வியாபாரம் வணிக நோக்கத்தோடு பயிரிடுறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், இது வந்து எத்தனை நாள் காய்க்கும், அது எத்தனை நாள் காய்க்கும், அதோட கம்பேரிசன் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஹைப்ரிட் பப்பாளி 2 வருஷத்துக்கு காய்க்குங்க, இது வந்து 10 வருஷம் கூட காய்க்கு, மரம் மேலே போயிடு, காய் சிறுத்து போயிடு,
அதே நீங்கள் இதுக்கு எதுவும் தேவையில்லை அதுவாக வந்துக்கு அது ஒன்று. அப்புறம் ஈல்டு எடுக்கணும்னா விவசாயினுடைய கோணத்திலிருந்து பார்த்தா ஹைப்ரிடும் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. அதாவதுங்க இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் அப்படின்னு இல்லை, எந்த விவசாயம் பண்ணி சோறு போட்டாலும் அவன் கடவுள் தான். சுழன்றும் ஏற்பட்டது உலகம் உழன்றும் உழவே தலை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அவன் அப்படி பண்ணுறானுங்க. அதனால் எல்லாத்தையும் நாட்டகத்துக்கு வான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நாட்டகம் அதில் இது காய்க்கிறதுல விட ரெட்லேடி அஞ்சு பங்கு காய்க்குங்க. ஆனால் அந்தளவுக்கு முட்டுவலி போடணும், முட்டுவலி போடணும்னா நம்ம அவங்கள வந்து யாரையும் எதுவும் சொல்கிறது இல்லை, அவங்கவுங்களாக விருப்பப்பட்டு மாறிக்க வேண்டியதுதான். ஹைப்ரிட் அவ்வளவுனோட அதாவது வந்து வேகமாக அப்படி வளர்ந்து அதிகமாக காய்க்கக்கூடிய எல்லா மரமுமே வந்து நிலத்திலிருந்து தானே சத்து எடுக்குமுங்க. எடுத்து எடுத்து நிலம் வந்து நாளைக்கு வளமில்லாமல் போயிருமில்லைங்க. நாற்றகம்ங்கிறது வந்து இயல்பு நிலை. இதுக்கு நீ எதாவது கொண்டு வந்து அதிக ரசாயன துரத்தெல்லாம் கொட்டினீங்கன்னா செடி செத்து போகும், மரம் போயிருமுங்க. அதனால் இயல்பு நிலையில் காக்குது. இயற்கை அப்படிங்கிறதே இயல்பு நிலை. இது வந்து உணவுக்காடு கான்செப்டுக்கு நாட்டு மரங்கள் ஓகே. தனித்தனியாக வச்சு எடுக்கிறவங்க ஹைப்ரிட்டையே வச்சுட்டு போகிறாங்க. நான் விவசாயிகள் வந்து எதுவுமே சொல்கிறது இல்லைங்க. ரசாயன விவசாயம் பண்ணுறாங்க அது இதுன்னு வெளியிலிருந்து விவசாயம் பண்ணாத ஆட்கள் சொல்வதற்கு அதுக்கு தகுதியே இல்லைங்க. விவசாயி தான் பார்த்து முடிவு பண்ணது. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து ஆண்மரம் அங்கங்கே இருக்குது, ஆண்மரம் வந்து பப்பாளி வளர்ப்புக்கு மேக்ஸிமம் தேவையில்லை, எதற்காக வந்து விட்டு வச்சுருக்கீங்க? இல்லைங்க, ஆண்மரம் வந்து நான் இங்கே மகரந்த சேர்க்கைக்காகவும் தேன் பூச்சிங்க மெயினாக வந்து தேனீக்களுக்கு நிறைய தேன் வரும். ஏன்னா வருஷம் பூரா இது பூத்துட்டே தான் இருக்குதுங்க, தொடர்ச்சியாக பூக்கு. தேனி தேன் சிட்டு ரெண்டு வந்து தேனுக்காக அது என்ன அதுக்காகவே நான் விட்டணுங்க. ரெண்டாவது வந்து மாப்பிளை ஒருத்தர் 4 ஏக்கரா வந்து பப்பாளி போட்டாருங்க, ஹைப்ரிட் பப்பாளி போட்டார். அங்கே நாற்று கொடுக்கும்போதே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து இடையிலடையில் ஒரு 10-50 ஆண்மரம் நட்டுவிடுங்க, அப்போ தான் வந்து இந்த ஹைப்ரிட் பப்பாளியினுடைய காய்ப்பு திறன் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து என்னை கேட்டார், ஆண்மரம் எது எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே விட்டுங்க. ஓகே சார், ஆண்மரம் வந்து எத்தனை நாள் கழிப்புறம் வந்து அது தெரியும்? ஆண்மரம் வர்றது வந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிருமுங்க. அது சின்னதுலேயே பார்த்துடலாம். ஆண்மரம் வந்து எப்பவுமே வேகமாக வளருமுங்க. பெண்மரம் வந்து அதை விட கொஞ்சம் அது நம்ம நல்லா உன்னிப்பாக பார்த்தா தெரியும். 4 மாதத்தில் ஆண்மரம் எது பெண்மரம் எதுன்னு தெரிஞ்சிருமுங்க. அப்படி பப்பாளி வந்து நாட்டு பப்பாளி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நாற்று நடும்போதே ஒரு 2-3 நாற்று ஒரே இடத்துல நட்டு விட்ருங்க. ஒரு ஒவ்வொரு அடி கேப்பில் ஒரு அந்த ஸ்கொயரானு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 3 நாற்று 2-3 நாற்று நட்டு விட்டால் ஒரு 5 அடி 4 அடி 5 அடி வரும்போதே அது பூக்க தொடங்குமுங்க. அப்போ ஆண்மரம் வந்ததுனாலும் கூட நம்மளுக்கு தேவை இருக்கிற மரத்தை ஆண்மரத்தை விட்டுட்டு மற்றது வந்து கழிச்சு விட்டுறலாம். இல்லை ஒன்றொன்றா நட்டோம்னா அதில் பாதி கூட 50% கூட ஆண்மரம் வந்துடுவோங்க. அதனால் வந்து இப்படி நட்டுட்டு கழிச்சு விட்டுறதே கரெக்டாக இருக்குங்க. எல்லாருமே காடுகளை உருவாக்கி அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஏன்னா நல்ல உணவு காற்று தண்ணி இதெல்லாம் வேணும்னா மரத்தவர் வேறு வழி இல்லை, காடுகள் உருவாக்கி கொடுத்துட்டு போவோமுங்க. இதே வந்து இயற்கை முறையில் உணவு காட்டை பற்றி இயற்கை விவசாயத்தை பற்றி சார்கிட்ட இன்னும் நிறையா தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டு இருக்குது. சாரோட யூடியூப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கமெண்ட்லேயும் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் முதலே சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். மறக்காமல் சாரோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சாரோட சந்திப்போம். நன்றிங்க.